ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நித்தியம் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நல்ல வேளையிலும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26:39 நம் வாசிக்க கேட்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, என் அன்பு குடும்பமே, இந்த நல்ல வேளையிலும் கூட டிவிக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிற, ஜபத்திலே இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பூமியிலே வந்து 3.5 ஆண்டு காலமாக அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவராய் இருந்த போதிலும், நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், அவர் பிதாவின் சித்தத்தையே செய்து கொண்டு இருந்தவராய் நாம் பார்க்கிறோம். இங்கே வாசித்த இந்த பகுதி சொல்லப்படுகிறது, அவர் அங்கே போய் முகம் குப்பிர விழுந்து ஜபம் பண்ணினார். முகம் குப்பிர விழுந்து ஜபம் பண்ணினார். அவர் ஜபம் முழுமையாக அர்ப்பணித்து, முழுமையாக தாழ்த்தி, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவராய் தேவன் இருந்தார். இந்த ஜபம் எந்த நிலையில என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் சிலுவையிலே மறைக்கிற, அடிக்க போகிற அந்த நிலைப்பாடுல, இன்னும் கொஞ்ச நேரங்களிலே, கொஞ்சம் தொழுவுதான் இருக்கிறது, கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, கொஞ்ச நாட்கள் தான், அந்த நிலைப்பாடுல அவர் ஜபிக்கிறார். அவரை பிடிக்க போகிறாங்க, அப்போ ஜபிக்கிறார். என்ன ஜபிக்கிறார்? யாராவது முடியுமா? இப்ப நல்லா தெரியும், ஆண்டவருக்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அடிகள் அடிப்பார்கள், அதை அனுபவிக்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், எல்லாம் தெரிந்தவர். ஆனாலும் இந்த நிலையில அவர் ஜபிக்கிறார். நம்மளால எத்தனை பேரால் அப்படி முடியும்? நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருவது முன்பாக தெரிந்தோம் என்று சொன்னால், அதிலிருந்து எப்படி நம்ம தப்பிப்பது, எப்படி ஓடுவது, எப்படி ஒளிவது என்று இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருப்போம். இதிலிருந்து எப்படியாவது என்ன பண்ணணும், மீண்டு போயிடணும், இதிலிருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ளணும், ஒளிந்து கொள்ளணும், ஓடி போகணும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். என்னதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருந்தா கூட, நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நம் சில நேரங்களிலே தேவ சித்தத்தை மறந்து, தேவனை மறந்து ஓடி ஒளிகிறவராய் இருக்கிறோம். என் ஆண்டவர் அவர் பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரை பார்க்கும்போது யோவான் ஸ்தானகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அப்போ அவர் முதல் அறிமுகமே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்தவராயிருக்கிறார். அவர் உலகத்தின் பாவங்களை சுமக்கக்கூடியவராயிருக்கிறார். இப்போ அந்த நேரம் கடந்திருக்கிறது, அந்த நாட்கள் நெருங்கி விட்டன, அந்த நேரம் நெருங்கி விட்டன. இப்போதும் கூட என் ஆண்டவர்
முகம் குப்பிற விழுந்து பணிந்து பிதாவை நோக்கி சொல்கிறார், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆக கடவுது. எனக்கு அன்பான தேவ சந்தமே, எத்தனை பேர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் முன்மாதிரியாக நடந்திருக்கிறாரே, உனக்கும் எனக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறாரே. அவர் நெருக்கப்படுகிற நேரத்திலே, அடிக்கப்படுகிற நேரத்திலே, துன்புறுத்தப்படுகிற நேரத்திலே, அப்பொழுதும் கூட அவர் ஜபிக்கிறவராய், தாழ்த்துகிறவராய், ஒப்பு கொடுக்கிறவராய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய். எத்தனை நாம் எப்படி இருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் என்று பேரு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமா? இந்த 40 நாள் லெந்து நாட்களை கடந்து வருகிறோம். அதுல எத்தனை பேர் எத்தனை தியாகம் பண்ணுவீர்கள். ஒரு சிலர் கவுச்சியை எடுக்காமல் இருப்பார்கள், ஒரு சிலர் அவர்களை அலங்கரித்துக் கொள்ளாமல் இருப்பார்கள், ஒரு சிலர் உபவாசத்தோடு வாழ்வார்கள். இந்த 40 நாட்களிலே இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, நல்லதுதான், நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனா தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன என்று என்றாவது நாம் அறிந்திருக்கிறோமா? என் ஆண்டவர் கடைசி ஜீவனை போகிற நிலையில கூட அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார். அவர் சொல்கிறார், ஆகிலும் என் சித்தம் அல்ல உங்க சித்தத்தின் பிரகாரம் ஆக கடவுள். தேவ சித்தம் என்ன, இவர் மனிதனாய் பிறந்து ஜனங்களின் பாவங்களை சுமக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், என் சித்தம் அல்ல உங்க சித்த பிரகாரம் ஆக கடவுள். என்ன நடக்கிறது என்று சொன்ன 41 வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நன்றாய் கவனித்து பாருங்க. நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவி உற்சாகம் உள்ளது, பார்த்துக்கலாம். ரொம்ப ஆவியில ஒரு மனுஷன் ஆவிக்குள்ள இருக்கும்போது உற்சாகமா இருப்பான், பரிசுத்த ஆவி அவனை பலப்படுத்தி கொண்டிருப்பான். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா இந்த மாம்சம், இந்த மாமிசம் பலவீனம் உள்ளது, பலவீனம் உள்ளதா இருக்கிறது. ஆவியில நம்ம பலன் கொண்டாலும் மாமிச பிரகாரம் ஒரு அடிபட்டா வலிக்கும், வலி எடுக்கும். ஏதோ ஒரு ஆணி முள்ளு குத்தினாலுமே நமக்கு வலி எடுக்கிறது. ஆனா எத்தனை அடிகள், ஒரு முறை அடித்தால், நான் திரைப்படத்துல பார்த்திருக்கிறேன், ஒரு அடி சவுக்கால் அடிக்கும் போது அது 5 தோரணமாய் போய் விழுந்து அவர் சதையை பிச்சு எடுத்து கொண்டு வருகிறது. அப்படி என்று சொன்னால் 39 அடி அவரை அடித்ததா நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை அவர் முதுகு உழுவப்பட்டது போல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் உனக்காக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவராய், தன்னையே ஒப்பு கொடுத்தவராய், உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவராய்,
தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிலர் நினைக்கலாம் இது கிறிஸ்தவர்களுக்காக, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், கிறிஸ்தவர்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், கிறிஸ்தவர்களுக்காக அவர் துன்புறுத்தப்பட்ட எல்லாங்க. அவர் பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பிறப்பிலேயே சொல்லப்படுகிறது, இதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷம். யாருக்கு? உலகத்துக்கு. இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிறது உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா ஜனங்களின் பாவம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க, அவருக்கு மதம் இல்லை, அவருக்கு மதம் இல்லை, கிறிஸ்துவர் மார்க்கம் எல்லா ஜனத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. உன் பாவத்தை போக்குவதற்கு வந்தவர், உன் சாபத்தை நீக்குவதற்கு வந்தவர், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். இன்னைக்கு நீ ஒப்புரவாகும், அவர் உனக்காக அடிக்கப்பட்டது, ஆண்டவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை, எனக்காக தன் முழு ரத்தத்தையும் சிந்தித்தார் என்பதை நீ உணரும் போது உன் குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாகும், உன் குடும்பம் சமாதானத்துக்குள்ளாகும், உன் குடும்பம் சந்தோஷத்துக்குள்ளாகும். உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டி. உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக என் ஆண்டவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய மீறுதலுக்காக என் ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவரை குறித்து சொல்லு, பாவத்தை பாராத சுத்த கண்ணனா. அவர் பாவத்தை செய்வதில்லை, பார்ப்பது கூட இல்லைங்க. அவர் கண் பாவம் செய்யாதது, அவர் கரம் பாவம் செய்யாதது, அவருடைய அவயங்கள் ஒன்றும் பாவம் செய்யாதது. பாவத்தை பாராத சுத்த கண்ணன் உனக்காக பாவி ரூபத்தை எடுத்து உனக்காக பாவமானார் என்று சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 நாட்கள் என்று சொல்லக்கூடிய அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இந்த நாட்களிலே நீங்க மனம் திரும்புங்க. உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து செல்ல மீண்டமாய் வருகிறவராகவும் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரம்மா. தேவ சித்தத்தை நிறைவேற்றின தேவன், அவரும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் உன்னை அழைத்து போவதும் தேவனுடைய சித்தமா இருக்கு. மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கித்தவர் உனக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புவாயா, மனம் திரும்புவாயா. ஒரே ஒரு சின்ன வரிகளை நான் பாடி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கல்மனமே உன்மனம் உருகலையோ, உன்மனம் உருகலையோ, உத்தமர் இயேசு உயிர்விடம் காரணம் உனக்கும் புரியலையோ. கல்மனமே உன்மனம் உருகலையோ, உன்மனம் உருகலையோ, உன்மனம் உருகலையா. கல்மனமே உத்தமர் இயேசு உனக்காய் இரத்தம் சிந்தினவராய், உனக்காய் சிலுவை சுமந்தவராய், உனக்காய் தன் முழு இரத்தத்தை ஓ சிந்தப்பட்டவராய், உனக்காக சாபமானாரே. நீ நலமாயிருக்க, நீ சுகமாயிருக்க, நீ ஆசீர்வதிக்கப்பட அவர் உனக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்க விருப்பேனா? விசுவாசம் இருக்குமானால் முழங்கால் படியிடு. நான் ஜபிக்கிறேன், அவர் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கு. கண்களை மூடு. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்க அன்பு தெய்வமே, என்ன நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. இயேசு சாமி, இம்மட்டமாய் ஆண்டவர,
நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போவது உங்களுக்கு ஆண்டவரே எப்பா அது ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே எப்பா நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உங்கள் சித்தம் சாமி. அதற்காகவே பூமிக்கு வந்து அதற்காகவே சிலுவை சுமந்து ஆண்டவரே எங்களுக்காகவே பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடு என் பாவத்துக்காக நீங்கள் பாவமானீங்க ஆண்டவரே. அப்பா என் பாவம் சாபம் தரித்திரங்கள் மாறட்டும். அப்பா இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய சாபங்கள் பாவங்கள் தரித்திரங்கள் போராட்டம் சஞ்சலங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தினால இப்போதே இவர்களை விட்டு அகன்று கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மீது கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே நாங்கள் சுகமாகும்படியாக நாங்கள் குணப்படும்படியாக உங்கள் ரத்தம் சிந்தப்பட்டதே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீரா. உங்கள் சித்தத்தை செய்ய நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சபையின் அறிவிப்பு நம்பர் 55 நியூ லேபர்லைன் காட்படா மெயின் ரோடு பழைய வண்ணார்பேட்டை சென்னை 21 மூலகத்தலம் சுடுகாட்டு எதிரில் உள்ள சபை இயேசுவே வழி ஜப வீடு. சரியாக 7 மணியிலிருந்து 9 மணி வரை சபையில் ஆராதனை நடைபெறும். எந்த சபைக்கும் போகாமல் இருப்பீர்கள் என்றால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.